காலை வழியிலே நாம் சங்கீதம் 114 தியானிக்கும்படியாய் இருக்கிறோம். அதில் 8வது வசனத்தை இந்த காலையிலே நாம் தியானிப்போம். சங்கீதம் 114:8 வசனம், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். இந்த காலை வழியிலே நான் பேச போகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு மாற்றுகிறவர். கர்த்தர் சகலவற்றையும் மாற்றும் தேவனாயிருக்கிறார். சிருஷ்டித்த தெய்வம் மாற்றுவதற்கும் அவர் வல்லமை நிறைந்தவராய் காணப்படுகிறார். அவரால் மாற்றக்கூடாத ஒரு காரியமும் இல்லை என்பதுதான் இந்த காலைவெளியில் நான் உங்களோடு பேசுகிற காரியமாயிருக்கிறது. எவைகளை மாற்றுகிறவர்? மனுஷனுடைய வாழ்க்கையில் 3 காரியத்தை அவர் மாற்றுகிறார். ஏராளம் மாற்று செய்கிறார், ஆனால் முக்கியமாக 3 காரியத்தை மட்டும் இந்த காலைவெளியில் உங்களோடு ஞாபகம் முட்டும் முடியாய் நான் விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4:5 வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். முதல் மாற்றம், மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். பாவியான மனுஷனை நீதிமானாய் பரிசுத்தவானாய் அவர் மாற்றுகிறவர். அவர் மாற்றுவதற்கு செய்த கிரியைகள் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பாவியான, எப்பேற்பட்ட பாவியான ஒரு மனுஷனாயிருந்தாலும் அவரால் மாற்றக்கூடாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் பாவியை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் செய்த கிரியை என்ன? ரோமருக்கு எழுதி நிருபம் 4:25 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவருடைய கிரியை மனுஷனை மாற்றுகிறது. எப்படி? அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து, சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தபடியினாலே நாம் பாவத்திலே இருந்து நீதிமான்களாய் மாறுவதற்குரிய மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி நீதிமானாய் மாற்றுவதற்குரிய எல்லா கிரியைகளையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடியினாலே அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் நீதிமானாய் மாற முடியும். நான் வசனத்தில் வாசிப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:14 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 2 தேவாலயத்திற்கு போனார்கள். 2 ஜெபிக்கிறதற்குத்தான் கடந்து போனார்கள். 2 ஜெபித்தார்கள். ஒருவன் உள்ளே போய் ஜெபித்தான், மற்றவனோ வெளியே நின்று கொண்டு ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார். ஜெபம் முடிந்தது, வெளியே நின்றவன் நீதிமானாய் மாற்றப்பட்டு தன் வீட்டுக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? அவன் செய்த கிரியை என்ன? அவன் சொல்லுகிறான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். உள்ளே இருக்கிறவன் அப்படி ஜெபம் பண்ணவில்லை, தன் பிரஸ்தாபங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவனிடத்தில் மனஸ்தாபம் இல்லை, தன் பாவத்தை குறித்து ஒரு குற்ற போதம் இல்லை. அவன் தன்னுடைய நன்மையான காரியங்களை மட்டும் அடுக்கி கொண்டு போகிறான். ஆனால் வெளியே நின்றவனோ ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், தேவனே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 வாசிக்கிறோம்,
மரியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தார். அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஊரார் சொல்லுகிறார்கள், இவள் பாவியான ஸ்திரீ. இயேசுவை விருந்துக்கு அழைத்தவள் சொல்கிறார், ஐயோ இவள் பாவியாயிற்றே, இவள் இவரை தொடுகிறாளே, இவரை தொடுகிற இந்த ஸ்திரீ இப்படிப்பட்டவள் என்றும், இந்நாள் என்றும் இவருக்கு தெரியுமோ தெரியாதோ, இவள் பாவி அல்லவா. ஆனால் இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது, சமாதானத்துடனே போ. அப்ப இயேசு அன்னைக்கு வருகிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் மனஸ்தாபப்படுகிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்தவர்களை நீதிமானாய் மாற்றுகிறார். இயேசுவிடத்தில் வந்த சகேயு அவர் பார்க்க விரும்பி மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்த அவனை இயேசு நின்று அழைத்து அவனை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படி ஏதுவாயிருந்தது. இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னபோது உடனடியாக அவன் கீழே இறங்கி சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். போகும்போதே அவன் அறிக்கை செய்கிறான், ஆண்டவரே நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திரும்ப நாலத்தனையாய் கொடுத்து விடுகிறேன், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு அறிக்கை செய்து பாவ அறிக்கை செய்தவனாய் இயேசுவோடு போனார். இயேசு சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு யாராயிருக்கிறானே, குமாரனாயிருக்கிறானே, விசுவாசத்தின் தகப்பன் நீதிமானாகி ஆபிரகாமுக்கு குமாரனாய் இன்றைக்கு மாற்றப்படுகிறத நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் முதலாவது கத்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும், கொலைகாரனோ குற்றவா எந்த விவசாரக்காரனோ குடியனோ, எப்பேற்பட்ட பாவியையும் ஆண்டவர் மன்னித்து அவனை நீதிமானாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சிலுவையண்டையில தொங்கிக் கொண்டிருந்த அந்த கல்லன் இயேசுவை பார்த்து சொன்னான், இன்றைக்கு என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. பாருங்கள், அவன் சொன்ன வார்த்தைக்கு உடனடியாய் பதில் கிடைத்தது. அவன் பரதீசில் இருக்கும்படியாக ஒரு சிலாக்கியத்தையும் பெற்று கொண்டான். ஆகையால் மனுஷனை, பாவியாகிய மனுஷனை நீதிமானாய் மாற்றுகிறார். இரண்டாவது காரியம், அவர் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு கசப்பான அனுபவங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது, கசந்து போன நிலைகள். அங்கே வசனத்தில் அதற்கு ஆதாரமாக இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15:25 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது, அதனாலே அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுதுதான் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள். செங்கடல் ரெண்டாய் பிளக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்தார், செங்கடலுக்கு கடந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தில் பிரயாணப்பட்டு சூர் என்னும் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை, ஆகையினால் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தார்கள். ஆனால் தண்ணீர் கிடைத்தது மாறாவிலே, அதுவோ குடிக்க கூடாதபடிக்கு கசப்பாக இருந்தது. ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், என்ன இப்படி இருக்கிறது, தண்ணீர் கிடையாமல் இந்த வனாந்திரத்தில் மறித்து போவோமோ என்கிற ஒரு நிலை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. அப்பொழுதுதான் கத்தர் மோசையை கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டார். ஆண்டவரே இந்த தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது, என்ன செய்ய என்று சொல்லி அப்பொழுது கத்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் என்ன ஆயிற்று, மதுரமாயிற்று. தன் ஜனங்கள் எல்லாரும் அந்த தண்ணீரை குடிக்கிறவர்களாய் காணப்பட்டார். அந்த மரம் வெட்டப்பட்டு போடப்பட்டது, உடனடியாய் தண்ணீர் மதுரமாயிற்று.
இந்த காலை ஒளியிலே ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையின் எல்லா கசப்புகளையும் அவர் மாற்ற அவரால் மாத்திரமே முடியும். தண்ணீரை, கசப்பான தண்ணீரை அவர் மதுரமுள்ளதாய் மாற்றியிருப்பாரனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற கசப்பான அனுபவங்கள், கசப்பான நிலைகள் எதுவாக இருந்தால் அதை எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, ஏன் இந்த பிரச்சனைகளோ ஒன்றன் பின் ஒன்றாய் அடுக்கடுக்காய் என் வாழ்க்கையில் வருகிறதே என்று இன்றைக்கு மனுஷன் கசந்து போய் தன் ஜீவனை மாய்த்து கொள்ள ஓடுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு வண்டிக்கு வருவானால் அவனோட வாழ்க்கையின் கசப்புகள் மாற்றப்படும், அது மதுரமுள்ளதாய் அது மாறும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. ஆகையால் கசப்பை அவர் மதுரமாய் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் நான் உங்களோடு கூட சொல்ல நினைக்கிற காரியம், அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் நான் வருவோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இயேசு கானா ஊரில் இருக்கிற கலியாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு அழைக்கப்பட்டிருந்த இயேசு அங்கே சீஷரோடு கூட கடந்து சென்றார். இயேசுவின் தாயும் அந்த கல்யாணத்திற்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள், திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. இயேசு அதற்கு சொன்னார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யவில்லை வரவில்லை என்று சொல்லிவிட்டார். இயேசுவின் தாய் போய் வேலைக்காரரை பார்த்தார், நீங்கள் போய் ஒன்று செய்யுங்கள், அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரர் திரும்பி வந்தார்கள். இயேசு சொன்னார், கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். தண்ணீர் நிரப்பப்பட்டது. இயேசு சொன்னார், மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுங்கள். அவர் கொடுத்தார்கள். அது ருசி பார்த்தபோது அது திராட்சரசமாய் மாற்றப்பட்டிருந்தது. ஒரு தண்ணீர் நிறமற்றது, குணமற்றது, ருசி இல்லாதது, இப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. அதற்கு நிறம் வந்தது, அதற்கு ருசி வந்தது, அதோட வாழ்க்கையில் எல்லாம் மாற்றப்பட்டது, நிலை முழுவதும் மாற்றப்பட்டது. ஒரு நல்ல மனம் அதற்குள்ளே இருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம், ஒரு திராட்சரசை செய்ய வேண்டுமானால் முதலாவது அதற்குரிய ப்ராடக்ட் தேவை, திராட்சை பழம் தேவை. ரெண்டாவது அதை செய்ய வேண்டும் ப்ராசஸ், ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். மூன்றாவது அப்பொழுதுதான் ஒரு நல்ல, அதற்கு ஒரு சமயம் தேவை, இத்தனை நாட்கள் என்று அதற்கு காணப்பட வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு திராட்சரசத்தை உருவாக்க முடியும். ஆனால் அங்கே பொருள் இல்லை, அங்கே சமயம் இல்லை, அங்கே எந்த விதமான ஒரு காரியம் செய்வதற்குரிய நேரங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் செய்த காரியம் ஒரே ஒரு நிமிஷம், எடுத்து கொடுக்கிற வேளையிலேயே தண்ணீர் என்னாயிற்று, ரசமாய் மாறிற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நம்முடைய எல்லா ஜீவிதத்தின் கிரியைகளையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அவராலே மாற்றக்கூடாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. மனுஷனை முழுவதுமாய் மாற்றுகிற கர்த்தர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், உங்கள் வாழ்க்கையிலேயும் இருக்கிற எல்லா நிலைகளையும் அவர் மாற்றி கொடுக்க போதுமானராக இருக்கிறார். இன்றைக்கு தரித்திரத்தில் இருக்கிறீர்களா, கர்த்தர் உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். கடன் தொல்லையோடு இருக்கிறீர்களா, உங்களுடைய கடன் தொல்லையை மாற்றுகிறவர். வியாதியோடு இருக்கிறீர்களா, வியாதியை மாற்றுகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதமானவர். அவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை என்றுதான் இந்த காலை விழுந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 4வது ஒரு காரியம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:21 வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையில் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 2:21, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி
ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அருளையும் அறிவையும் கொடுக்கிறவர் என்று எழுதப்படுத்திருக்கிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம்முடைய காலங்கள் எப்படிப்பட்டதோ, நம்முடைய சமயங்கள் எப்படிப்பட்டதோ நாம் அறியவில்லை. நீ எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அறியும், ஆனால் காலத்தையும் சமயத்தையும் அவர் என்ன செய்கிறவராயிருக்கிறார், மாற்றுகிறவராயிருக்கிறார். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 நான் வாசிக்கும் போது ஒரு நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போமா, 20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் என்ன செய்யும், முடிந்து போகும். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, துக்கத்தால் நிறைந்திருக்கிறதா, வேதனையோடு கூட காணப்படுகிறோமா, துக்க நாட்களுக்கு முடிவுண்டாக்குற கர்த்தர். பெத்தானியாவிலே காணப்பட்ட லாசர் மரித்து போன போது அந்த வீடு துக்கமயமாய் காணப்பட்டு கண்ணீரோடு கூட காணப்பட்டால் இயேசு அந்த வீட்டுக்கு போன போதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு போய் கல்லறை இடத்தில் அழைத்து கல்லையின் கல்லை புரட்டி போட சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கட்டுகளை அறுத்த போது அவன் அவர்களோடு பேச ஆரம்பித்தான். இந்த காலை வெளியில் ஒன்று சொல்கிறேன், அவருடைய துக்கமெல்லாம் நீங்கி போயிற்று, அவர்கள் சந்தோஷமடைவர்களாய் காணப்பட்டார். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்க நாட்களுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்க போதுமானவராயிருக்கிறார். அவர் சகலவற்றையும் மாற்றுகிறவர், உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றுவார். அவரை நோக்கிப்பார், இந்த நாள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான நாளாயிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.